வணக்கம், நான் உங்கள் கண்ணன் ஜெயபிரகாஷ். நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் மீட் பண்ணுறோம் இல்லைங்களா. அப்போது இன்றைக்கி வந்து ஒரு சின்ன ஒரு மியூசிக், அதாவது ஏர்டெல்லோட ரிங்டோன், ஏஆர் ரஹ்மான் சார் அவர் கம்போஸ் பண்ண அந்த ஏர்டெல்லோட ரிங்டோன் வந்து நம்ம எப்படி ஃப்ளூட்டில் ப்ளே பண்ணுறது அப்படின்னு வந்து இன்றைக்கி வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸியானது தான் இது. வந்து நிறையா மாதிரி ஃப்ளூட்டில் வந்து நிறையா ஃபிங்கரிங்கில் வந்து நம்ம வந்து வாசிக்கலாம், நிறையா இதில் நிறையா டைப்பாக வாசிக்கலாம். நம்ம வந்து பழகினது டூ ஃபிங்கர் சா வச்சு பழகியிருக்கோம் இல்லைங்களா. இதுதான் சா, இந்த டூ ஃபிங்கர் சா வச்சு நம்ம பழகியிருக்கோம். ஸோ இதை வச்சு இந்த பாட்டு நம்ம எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து இப்போ வந்து பழகலாம். ஓகேங்களா, எல்லோரும் கேட்டிருப்பீங்க, ஏர்டெல் டியூன் கேட்டிருப்பீங்க. அப்படி இல்லாட்டி கேட்டுக்குங்க, ஒரு தடவை கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும் எப்படின்னு. சரி, அதை இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு பொறுமையாக மெதுவாக வாசி காமிக்கிறேன், நீங்கள் கேளுங்க. இதையுமே நீங்கள் பொறுமையாக ஒவ்வொரு நோட்டாக மெதுவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்புறம் ஸ்பீடாக வாசிக்கிறது அந்த மாதிரிலாம் அப்புறமா பார்த்துக்கலாம். முதல்ல வந்து ஒரு நல்ல பொறுமையாக இதை வந்து வாசித்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, நான் பொறுமையாக மெதுவாக உங்களுக்கு வாசி காமிக்கிறேன். ஈஸியான ஒரு இது. நம்ம வந்து இதை வந்து டூ ஃபிங்கரிங் சா வந்து டூ ஃபிங்கர் வச்சு நம்ம பழகியிருக்கோம். ஸோ நம்ம அந்த ஃபிங்கரிங்லேயே பழகலாம். இப்போ வந்து எல்லா எல்லா ஃபிங்கர்லேயுமே அதை வாசிக்கலாம். ஓகேங்களா, அது நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா கூட ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ அதாவது மூணு ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணி அப்படியும் வாசிக்கலாம், இல்லை இங்கே அப்படி எடுத்தும் வாசிக்கலாம். இது எப்படி வேணால் நம்ம வந்து இதை வந்து வாசிக்கலாம். நம்ம வந்து பழகினது வந்து ரெண்டு ஃபிங்கர் க்ளோஸ் பண்ணி சா, இப்படி தான் நம்ம பழகிறோம். இது வந்து ஈ ஸ்கேல் ஃப்ளூட்டு. ஸோ இது இந்த ரெண்டு ஃபிங்கரில் வந்து எப்படி வாசிக்கிறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்லித்தர்றேன், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான். ஓகேங்க, ஃபஸ்ட்டு வந்து மெதுவாக வாசிக்கிறேன் பாருங்க, ரொம்ப ஸ்லோவாக வாசிக்கிறேன். நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நல்லா ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்பீட் பண்ணிக்கங்க. ப்ராக்டிஸ் ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ரொம்ப ஸ்லோவாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பாருங்கள், உங்களுக்காக ஸ்லோவாக நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். என்ன வாசனா சா. அடுத்தது ரிகரிச நீரி, ரிகரிச நீரி. இதில் என்னென்னா, நம்ம டீச் பண்ணது எல்லாமே அரிகாம்போஜி ராகத்தில் டீச் பண்ணோம். அரிகாம்போஜி ராகத்தில் டீச் பண்ணும்போது என்னென்னா, எல்லாமே ஓப்பன் நோட்டாக வந்தது இல்லையா. இப்போ வந்து இந்த கா மட்டும் ஆஃப் நோட் வாசிக்கணும், இவ்வளோதான் ஓப்பன் பண்ணும். இது எவ்வளோ ஓப்பன் பண்ணும் அப்படிங்கிறது இப்போ வந்து ஈ ஸ்கேல் ஃப்ளூட்டாக இருந்தால் மட்டும், நீங்கள் வந்து ஜி ஸ்ட்ரிங் அந்த ஆப் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா,
அந்த ஆப்பை போட்டு பார்க்கும்போது இது வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் என்ன வரும், இ ஸ்கேல் ஃப்ரூட், இ ஸ்கேலில் சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ எஃப் ஷார்ப் ஜி ஷார்ப் எல்லாம் ஓப்பன் பண்ணால் ஜி ஷார்ப் வரும். நீங்கள் இப்போ இந்த கா வந்து ஆஃப் நோட் வாசிக்கும் போது என்ன நோட்டு வரணும்னா ஜிங்கிற நோட்டு வரணும். இ சா சா வாசிக்கும் போது இ, ரி வாசிக்கும் போது எஃப் ஷார்ப், கா வாசிக்கும் போது ஜி. ஃபஸ்ட்டு அந்த இதை வந்து கரெக்ட் பண்ணிக்க பார்த்துக்குங்க, ஜி ஸ்விங் போட்டு ஜி வருதா, வர வச்சுருங்க, அதை வர வச்சுட்டு அப்போ தான் இந்த இது வந்து கரெக்டாக வரும். திரும்பி இந்த ஃபஸ்ட் லைன் திரும்பி நான் வாசிக்கிறேன் பாருங்கள். கா வந்து ஆஃப் நோட், ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சது. இப்போ செகண்ட் லைன், செகண்ட் லைன் வந்து சரி சனி சரி கா, சரி சனி சரி கா. அப்போ சரி சரி சனி சரி கா எல்லாமே வந்து இப்ப வாசி வரைக்கும் மிச்ச எல்லாமே ஓபன் நோட்டு தான். இந்த கா மட்டும் தான் நமக்கு வந்து ஆஃப் நோட்டு. இ ஸ்கேல் ஃப்ரூட்டா இருந்தா இது என்ன நோட்டு வரும், ஜி அப்படிங்கிற நோட்டு வரும், ஓகேவா. இப்ப இந்த ரெண்டு லைன் மட்டும் நான் ஒரு தடவை வாசி காமிக்கிறேன். அடுத்த லைன் போலாமா? அடுத்த லைன் வந்து சா வந்து டாட் வச்சு வாசிக்கணும், அப்ப மேல வாசிக்கணும். அப்ப இதுலேயும் வந்து கா வந்து ஆஃப் நோட், ஓகேங்களா. அப்போ சா பா நீ பா பா ம த ச, ஓகே. சா பா நீ பா பா ம த ச. அடுத்தது அடுத்த எண் க ம பாத ப ம கரிச. இதுலயும் வந்து தா ஆஃப் நோட், தா வந்து தா ஆஃப் நோட் வாசிக்கணும். இப்போ நம்ம ஈ ஸ்கேலில் வந்து என்ன, தா வந்து ஃபுல்லாக வாசிக்கும்போது சி ஷார்ப்புங்கிற நோட்டு வரும், இது வந்து சி வரணும். சி வருதான் செக் பண்ணிங்க, அப்போ தான் அந்த டியூன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இப்போ அரிகாம்பூஜ் ராகத்தில் படித்தவங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே சாரிகாம எல்லாம் ஓப்பன் நோட் வாசிச்சிருப்பீங்க. இப்போது இது ஆஃப் நோட் வரும்போது நீங்கள் வாசிக்கிறது கரெக்டாக அப்படின்னு எப்படி செக் பண்ணுறதுன்னா, அந்த ஜி ஸ்ட்ரிங் வச்சுட்டு இந்த தா வாசிக்கும் போது சி அப்படிங்கிற நோட்டு வரணும், கா வாசிக்கும்போது
ஜிங்கிற நோட்டு வரணும். ஓகேங்களா? அப்போ அந்த சா பா நீ பா பா மா க ச அது வாசிக்கிறேன். க ம ப த ப ம க ரி ச அவ்வளோதான், பாட்டே அவ்வளோதான். இதை நீங்கள் ஸ்பீடாக வாசிக்கலாம், துத்தகாரத்தில் வாசிக்கலாம், எப்படி வேணால் வாசி நீங்கள் இம்ப்ரோவைஸ் பண்ணிக்கலாம். நீங்களே அதை வந்து இம்ப்ரோவைஸ் பண்ணி 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 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இதை இன்னொரு தடவை அந்த சுரங்கள் சொல்கிறேன், பார்த்துக்குங்க. சரி சனி சரி கரி சனி பா சா பா நீ பா பா மா க ச க மா ப த ப மா க ரி ச இவ்வளோதான் நோட்ஸு. இதை நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதை இன்னொரு தடவை நான் வந்து ஃப்ளூட்டில் இது ஃபுல்லாக வாசிக்கிறேன். இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இதை வந்து நோட்ஸ் என்னன்னு பொறுமையாக வாசி ப்ராக்டிஸ் பண்ணிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படியெல்லாம் தோணுதோ அப்படியெல்லாம் நீங்கள் வந்து இதை வாசி ப்ராக்டிஸ் பண்ணிங்க. ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு இது, எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று இன்னொன்று வந்து இது எல்லாருக்கும் தெரிஞ்சது இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் இந்த சாங் வந்து எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் வாசிங்க, எல்லாருமே ரசிப்பாங்க. அதை நீங்கள் ஏதாவது இப்போ ப்ரோக்ராம்லாம் வாசிக்கும் சும்மா சவுண்ட் செக் சமயத்தில் இதெல்லாம் வாசித்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அப்போது புரிஞ்சிருக்கும், நான் சொல்லித்தந்து புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இனி ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது செலவு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு இதில் வாசிப்பாங்க. இதை சாவை வச்சு வாசிப்பாங்க, இதை சாவை வச்சு வாசிப்பாங்க, இதை சாவை வச்சு வாசிப்பாங்க. ஆனால் ஏதோ ஒரு இதில் வச்சு கரெக்டாக வாசிக்கணும், அவ்வளோதான். ஸோ இன்றைக்கி நம்ம படித்தது ஏர்டெல் டியூன். இதை நல்லா வாசிங்க, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.